வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தம் புது காலை வணக்கம். இன்னைக்கு புத்தம் புது காலையில டிஃப்ரெண்டான செக்மெண்ட்ஸோட சேர்த்து ஆல்ரெடி வீடியோ கேம்ஸ் பத்தின ஹிஸ்டரியை நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு பாப்புலரான வீடியோ கேம்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் சூப்பர் மேரியோ. சூப்பர் மேரியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது மோஸ்ட் செல்லிங் கேம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மேரியோவில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேன் இருப்பான், அவன் வந்து பிரின்சஸை காப்பாற்றணும். அதில் வந்து நிறைய அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும். அதை தாண்டி எப்படி பிரின்சஸை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கான்செப்டாக இருக்கும். இதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கான யோக பலன்களை சொல்ல செல்வி சார் காத்திருக்காங்க. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11 ஏழாவது மாதம் 2017 ஆணி மாதம் 27 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷ முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பார்த்தீர்கள் என்றால் எடுத்த காரியத்திலெல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படுவதற்குண்டான பிராப்தங்கள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக புது விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருது. மனதில் இருந்த கவலைகள் நிவர்த்தி ஏற்படுவது, மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல நாளை. சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடிய எல்லா விஷயத்திலும் மேஷத்திற்கு வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இன்றைய நாளுக்கு நன்மை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தேவையில்லாத மன நிம்மதி கெடுக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அவசரகதியில் செய்யக்கூடிய பலவித விஷயங்கள் தேவையில்லாத குழப்பத்தை உங்களுக்கும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தும். உத்தியோகத்திலோ தொழில் நிமித்தத்திலோ எந்த விஷயத்திலும் யாரிடத்திலும் கோபதாபத்துடன் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில், உடைமைகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் படிப்படியாக எல்லா விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள், பிபியில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள், மருந்து மாத்திரைகளை கோபத்தால் மறப்பதற்குண்டான சூழ்நிலை காணப்பட்டு தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் சனியின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று குறைவதற்குண்டான சூழ்நிலை காணப்படுகிறது. குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பல விதத்தில் நன்மை. குடும்பத்தை பற்றி வெளிவட்டாரத்தில் பேசாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலமான நாள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஜெயம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல பணம் வருவதற்குண்டான உத்தரவாதம் கிடைக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகளும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படுகிறது. ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படுகிறது. பழைய நட்பில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளை நீங்களாக போய் பேசி அதில் உண்டான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் பொறுமையாக பேசுங்கள். அவசரத்தனம் வேண்டாம். கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சிறு சிறு சங்கடங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, தேகத்தில் ஏதேனும் உபத்திருந்த மருந்து மாத்திரைகளுக்கு உண்டான முக்கியத்துவம்
மருத்துவர் ஆலோசனை பெறுவது தனிப்பட்ட சுய மருத்துவம் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியத்திலெல்லாம் யோக பலங்கள், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் சந்தோஷ அமைப்புக்கு குறைபாடு இல்லாமல் காணப்படும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்திகள் காணப்படும், தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய பலவிதமான காரியங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும், கடல் கடந்த பயணங்கள் கூட யோகத்தையும் அனுகூலத்தையும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பலரால் பாராட்டப்படுவதுடன் தைரியத்துடன் எடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடுவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் குடும்பத்திலும் ஏற்படும். கண்கள், காது, மூக்கு, தொண்டை ஏற்கனவே உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பயணம், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் திடீரென்று ஏற்படுவதற்குண்டான சந்தோஷம் பெரிய அளவுக்கு அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை, அதிர்ஷ்டமான அமைப்பாக காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான பிராப்தங்கள் காணப்படுகிறது. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். நீண்ட நாட்களில் முடிவுக்கு வராத ஒரு பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதை கண்கூடாக பார்க்கலாம். மொத்தத்தில் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளை சோம்பலால் கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, திடீர் அதிர்ஷ்டம், வெளிவட்டாரம், பயணங்கள், அனுகூலங்கள், தேகாரோக்கியம் சீர்படும், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அனுகூலங்கள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தானாக வரக்கூடிய நல்ல அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமான நாள், லாபத்திற்கு மொத்த அமைப்பாக காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ஏற்றம் அளவுகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள், சுபகாரிய தடைகளுக்கு மொத்த நிவர்த்தி காணப்படுவதும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் ஏற்படுவதும், உத்தியோக நிமித்தமாக எந்தவித முயற்சியும் சந்தோஷத்தை தரும். மீண்டும் நாளை யோகம், நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.